ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியில் மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு ரிஷப் பண்ட் தான் அவரோட இடத்தை நிரப்ப போறாங்க அப்படின்னு எல்லாருமே கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அவர் இல்ல, வேறொரு விக்கெட் கீப்பர் தான் தற்போது தோனியோட இடத்தை நிரப்ப போறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி இன்னும் சில காலத்துல கிரிக்கெட்டை விட்டு ஓய்வு பெற போறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்துல அவருடைய இடத்தை நிரப்ப சரியான ஒரு விக்கெட் கீப்பரை தேர்வு செய்ய வேண்டிய அவசியத்துல பிசிசிஐ இருக்காங்க. அதோட இடத்துல பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான் அந்த இடத்துக்கு சரியா இருப்பாங்க அப்படின்னு முன்னாள் வீரர்கள் பல பேர் வந்து கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில பாத்தீங்கன்னா விருத்திவன் சகா வந்து இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மாற்று விக்கெட் கீப்பரா ரிஷப் பந்த் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த டெஸ்ட் போட்டியில ரிஷப் பண்ட்டை விட விருத்திவன் சகாவுக்கு தான் அதிகமான வாய்ப்பு கொடுக்கப்படுமாம். காரணம் என்ன அப்படின்னா, ரிஷப் பந்த் அதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட அவர் டெஸ்ட் போட்டிகள் போன்ற முக்கியமான போட்டிகள்ல நிதானமா விளையாட மாட்டாரு. அந்த போட்டிகளில் அனுபவம் தான் தேவை. அதே போல புள்ளி விவரங்களை வச்சு பார்க்கும்போது விக்கெட் கீப்பிங்கில் டெஸ்ட்டில் ரிஷப் பண்ட்டை விட விருத்திமான் சகா அபாரமாக செயல்பட்டிருக்காரு. அதன் காரணத்தினால இந்த டெஸ்ட் போட்டியில் விருத்திமான் சகாவுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த டெஸ்ட் போட்டியில் மட்டும் விருத்திமான் சகா தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்திட்டார் அப்படின்னா இனிமே இந்திய அணியின் ஒருநாள் போட்டிகளிலும் அவர் இடம் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த உலகக்கோப்பையில் இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்த ரிஷப் பந்த் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடலை. அவருக்கு அனுபவம் தேவை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தற்போது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணத்தினால விருத்திமன் சகா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொடர்ந்து சிறப்பாக விளையாண்டார் அப்படின்னா தோனியோட இடத்தை நிரப்ப விருத்திமன் சகா தான் இந்திய அணிக்குள்ள தேர்வு செய்யப்படுவார் அப்படின்ற பேச்சும் அடிபடுது. விருத்திமன் சகா இந்திய அணியோட டெஸ்ட் போட்டியில மகேந்திர சிங் தோனியோட ஓய்வுக்கு பிறகு ஒரு முக்கியமான வீரரா பார்க்கப்பட்டது. ஆனாலும் 2018 ஐபிஎல் தொடரில் அவருக்கு தோள்பட்டை பகுதியில் ஏற்பட்ட காயம் அவருக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகுதான் இந்திய அணிக்கு ரிஷப் பந்த் தேர்வு செய்யப்பட்டு தற்போது ஒரு முக்கியமான வீரராகவும் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தோனியோட இடத்தை நிரப்ப ரிஷப் பண்ட்டை விட விருத்திமன் சகாவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலும் அடிபட்டு இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.